இதோ கால அட்டவணை. விடியற்காலை 3 முதல் 5 மணி வரை நுரையீரல் நேரம். இந்த நேரத்தில் தியானம் மூச்சு பயிற்சி செய்தால் ஆயுள் நீடிக்கும். காலை 5 முதல் 7 வரை பெருங்குடல் நேரம். இந்த நேரத்தில் காலை கடன்களை முடிக்க வேண்டும், இதனால் மலச்சிக்கலே ஏற்படாது. காலை 7 முதல் 9 வரை வயிற்றில் நேரம். இந்த நேரத்தில் சாப்பிடுவது நன்கு ஜீரணமாகும். காலை 9 முதல் 11 வரை மண்ணீரல் நேரம். வயிற்றில் விழும் உணவை செரிக்க செய்யும் நேரம். இந்த நேரத்தில் எதையும் சாப்பிடக்கூடாது, தண்ணீரை குடிக்கக்கூடாது. காலை 11 முதல் 1 வரை இதயத்தின் நேரம். இதய நோயாளிகள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். சத்தமாக பேசுதல், படபடத்தல், கோபப்படுதலை அறவே தவிர்க்க வேண்டும். பிற்பகல் 1 முதல் 3 வரை சிறுகுடல் நேரம். மிதமான சிற்றுண்டி ஓய்வெடுக்க வேண்டும். பிற்பகல் 3 முதல் 5 வரை சிறுநீர் பையின் நேரம். சிறுநீர் கழிவுகளை வெளியேற்ற சிறந்த நேரம். மாலை 5 முதல் 7 வரை சிறுநீரகங்களின் நேரம். தியானம் இறை வழிபாடு செய்வதற்கு ஏற்றது. இரவு 7 முதல் 9 வரை பெரியகாட்டியத்தின் நேரம். பெரியகாட்டியன் என்பது இதயத்தை சுற்றி இருக்கும் ஒரு ஜவ்வு. இது உணவுக்கேற்ற நேரம். 9 முதல் 11 வரை உச்சந்தலை முதல் அடிவயிறு வரை உள்ள 3 பாதைகள் இணையும் நேரம். அமைதியாக உறங்கலாம். 11 முதல் 1 வரை பித்தப்பை நேரம். அவசியம் உறங்க வேண்டும். இரவு 1 முதல் 3 வரை கல்லீரல் நேரம். இரத்தத்தை கல்லீரல் சுத்தப்படுத்தும் நேரம். கட்டாயம் உறங்க வேண்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் இன்னும் நிறைய கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோ கால அட்டவணை.